Hi viewers, welcome to Insta Follow Tamil. எங்க சேனலுக்கு நியூ யூசரா இருந்தீங்கன்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்க சேனல் கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரைக்காய் ரால் பொரியல் எப்படி பண்றதுன்றதான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான சுரைக்காவை தோன்சிக்கிட்டு அதுல உள்ள விதையும் எடுத்துட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸை கட் பண்ணி நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சுரைக்காய் போல அளவுள்ள சுரைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ மண்பானையில் செய்ய போகிறேன். இது நார்மல் பேனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் அது போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், ஒரு ஆனியன் பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கோ. நான் மீடியம் காரத்துக்கு நான் செய்கிறேன். கூட இந்த ப்ரான், நம்ம தேவையான அளவுக்கு ப்ரான் போட்டுக்கலாம், நிறைய கூட போடலாம். இதை நான் வந்து நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒரு 10 ப்ரான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரைக்காய். சுரைக்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட வேணும்னா 1/4 கப்பு கம்மியாகவே தண்ணி இதில் கொஞ்சம் தெளித்து மூடி வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. வச்சு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுடுங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிலது சீக்கிரம் வந்துடும், சிலது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகும். சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப இது குழையாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் வரும். இதை எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நசுங்கினா போதும். கருவேப்பிலை, 1/4 முடி தேங்காய், கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.